அறிவலை நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்தில் 288 பேர் பலியாகி இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டு படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விபத்து நடந்த அந்த இரவு நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவங்களுக்கு ரத்தம் கொடுக்க 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தானாகவே முன் வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட இளைஞர்களை கல்லால் செதுக்கப்படாத கடவுளாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, நம்ம செக்மெண்ட்குள்ளே போவோம். அப்போ கல்லில் செதுக்கப்படுற சிலை மட்டும் என்ன சாதாரணமானதான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் நுட்பத்தை தான் இன்னைக்கு நம்ம அறிவலையில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சாத்விகா சரவணன் ஃப்ரம் பாரதி அகாடமி. சாதாரண கருங்கல் ஒன்று சிற்பமாகிறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. கல்லால் செதுக்கப்பட்ட சிலையை 48 நாட்களுக்கு ஜலவாசத்தில் வைக்கிறாங்க. அதாவது 48 நாட்கள் தண்ணீருக்குள்ளே சிலையை வச்சிருக்கப்போ அறிவியல் படி சிலையில் ஏதாவது ஓட்டைகள் மெல்லிய பிளவோ இருந்தால் நீர் அதுக்குள்ளே நுழைந்து நீர் குமிழிகள் வெளிவரும். இதனால் அந்த சிலையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், தானிய வாசம் நவ தானியங்கள் கொட்டி அதில் சிலையை 48 நாட்களை வச்சுருக்காங்க. அதாவது நவ தானியத்தில் சிலை இருக்கிறப்போ அதிலிருந்து வெளிவர வெப்பம் சிலை கற்களை தாக்கும். அப்படி இருக்கிறப்போ சிலையில் ஏதாவது ஒரு பகுதி ஸ்ட்ராங்காக ப்ராப்பராக இல்லாமல் இருந்தால் அந்த பகுதி உடஞ்சிரும். இந்த மாதிரி நீர், நவதானியம், நவரத்தினம், மலர்கள்னு 288 நாட்களாக சிலைகளுக்குள்ள நடக்கிற அறிவியல் மாற்றங்களை எந்த தவறும் இல்லைன்னு உறுதிப்படுத்தின பிறகுதான் கல் சிலை கடவுள் சிலையாக மாறுது. அதுவும் மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் அன்னப்பறவையோட சிறகுகளை படுக்கையாக வச்சு மான்தோல் விரித்து அதன் மீது கடவுள் சிலையை வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. வெறும் கல்லை செதுக்கி பொதுவாக வெளியில் வச்சா அது நார்மலான சிலை. அதுவே இத்தனை அறிவியல் மாற்றங்களுக்கு உட்படுத்தி ஆன்மீகத்தோடு இணைகிறப்போ அது எல்லோரும் வணங்கப்படுற கடவுள் சிலை. இந்தியாவிலேயே 79,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் கொண்ட முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு நம்ம பெருமையை சொல்லலாம். மனிதனும் இந்த கல் சிலை மாதிரி தான். பல்வேறு பக்குவங்களை பொறுமையாக கடந்து போனாதான் இந்த உலகம் போற்றும் மா மனிதனாக சிறக்க முடியும். இது போன்ற ஆன்மீகமும் அறிவியலும் பின்னி பிணைந்த தகவல் களத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சாத்விகா சரவணன், பாரதி அகாடமி. நன்றி, வணக்கம்.